ஸோ சரசத்யா அப்படின்றவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது, சார் கேன் யூ டெல் மீ வாட் இஸ் வாய்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் அஸ்ட்ரானமி? முதல்ல இது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி இது. இவங்க அஸ்ட்ரானமின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாய்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறோம். வாய்ட் அப்படின்றது ஒரு வெற்றிடம். ஸோ வெற்றிடத்தை நீங்கள் எப்படி அஸ்ட்ரானமி பார்வையிலேருந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இங்கே வந்து வெற்றிடம், அஸ்ட்ரானமி ஸ்பேஸில் வந்து வெற்றிடம் அப்படின்னு சொல்கிறது வந்து அங்கே குவாண்டம் லெவல் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒரு காலி இடம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காலியாக இருக்காது. அங்கே வந்து குவாண்டம் ஃபீல்டு, ஹிக்ஸ் ஃபீல்டு, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், குவார்க் ஃபீல்டு இப்படியெல்லாம் இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஐசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஐசன்பர்க் உடைய டைம் அண்ட் எனர்ஜி ஈக்குவேஷன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே அப்ளை ஆகும். அங்கே வந்து குவார்க் ஃபீல்டு அப்படின்றது, குவாண்டம் ஃபீல்டு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. அங்கே அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து தண்ணி எப்படி கொதிக்குது அது மாதிரி வாப்லிங் ஆகும்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அங்கேயும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாப்லிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஃபீல்டு. இதை பற்றி ஃபைன்மேனுடைய டயக்ராம் இருக்குது. அது வந்து ஒரு ப்ரோட்டான் வந்து எப்படி ஒரு நியூட்ரானாகவும் ஒரு பாசிட்ரானாகவும் மாறுது அப்படின்றத பற்றி அந்த மாடல் டயக்ராம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றியெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம். என்னுடைய சேனலில் வந்து நான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றியெல்லாம் வீடியோ போடும்போது இதை பற்றி அழகாக சொல்வேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள்லாம் ஹிக்ஸ் போசான்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு போசான் இல்லையா? அது வந்து ஃபோமியான்ஸ்க்கு வந்து மாஸ் கொடுக்குது. அதுதான் அதனுடைய வேலை. அது ஒரு போசான் இருந்துட்டு ஃபோமியான்ஸுக்கு தான் மாஸ் கொடுக்குதே தவிர இன்னொரு போசானுக்கு தரல. நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ ஃபோட்டான் அப்படின்றது வந்து ஒரு போசான், அதுக்கு வந்து ரெஸ்மாஸே கிடையாது. அது வந்து ஜீரோ ரெஸ்மாஸில். வாதியார் பையன் மக்கள்லாம் நம்ம வேடிக்கையாக சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான் ஒரு வாதியார் அவங்க பையனுக்கு பாடம் நடத்த மாட்டான், சரியாக படிக்க மாட்டான். ஸோ வேறு ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிரைட்டாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் ஒரு ஹிக்ஸ் போசான்ன்றது ஒரு இன்னொரு போசானுக்கு வந்து மாஸ் கொடுக்கவே இல்லை. ஃபோமியான்ஸ் கொடுக்கறதுனால தான் இப்போ ஆட்டம்லலாம் நம்ம வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கோம், நம்மளுக்கெல்லாம் மாஸ் இருக்குன்னா அது காரணமே ஹிக்ஸ் போசான் தான். அண்ட் அனதர் திங் வந்து இப்போ குவாண்டம்லாம் சொல்கிறோம், ரொம்ப பாப்புலராக இருக்குது. யூடியூப்பில் நிறைய சேனலில் வந்து குவாண்டம் பற்றிலாம் போடுறாங்க. இந்த குவாண்டம்ன்ற வார்த்தை எங்கேருந்து வருது, யார் கண்டுபிடிச்சாங்க, யோசிச்சிருக்குமா? குவாண்டம் அப்படின்ற வார்த்தையைக்கான சொன்னது வந்து மேக்ஸ் பிளாங்க். அவர் வந்து குவாண்டா அப்படின்னார் ஜெர்மனில். குவாண்டா தான் குவாண்டமாக மாறுது இங்கிலீஷில். ஸோ இந்த குவாண்டா அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்மால் லெவல் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். அந்த காலத்தில் வந்து எனர்ஜி வந்து கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே வேவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும்னு நினைக்கும் போது அப்படி இல்லை. அவங்க பண்ண ரிசர்ச்சில் வந்த ஆன்சர்ஸ்லாம் எப்படி இருந்தது, அது வந்து டிஸ்கிரீட்டாக இருந்தது. அதாவது சின்ன சின்ன பேக்கெட் ஆஃப் எனர்ஜி அப்படியே வந்து டம்மல் டம்மல் வெடிக்குது புடுக்குன்னு. ஸோ இந்த எனர்ஜி லெவல் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து ஒரு பார்ட்டிகலாக அதை பார்க்கறதுனால அது வந்து குவாண்டா அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ அந்த குவாண்டம் கூட தியரி சேர்றதுனால அது குவாண்டம் தியரி, அது கூட ஃபிசிக்ஸ் சேர்ந்தால் அது குவாண்டம் ஃபிசிக்ஸ், அது கூட மெக்கானிக்ஸ் சேர்ந்தானா அது குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இப்படி தான் அது வருது. அண்ட் கடைசியாக ஒரு விஷயம், இது வந்து நான் ஃபிலாசபி படித்ததுனால சொல்கிறேன். இது ஒரு ஃபேமஸ் சேயிங் இது, ஃபிலாசபர்ஸ் நத்திங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் நத்திங். அதாவது ஒரு தத்துவ ஞானியோடைய வெற்றிடம் அப்படின்ற பார்வை வந்து ஒரு இயற்பியலாளருடைய வெற்றிட பார்வையோட முற்றிலும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ நீங்கள் வாய்ட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு ஃபிசிஸ்ட் பார்க்கும்போது அங்கே குவாண்டம் லெவலில் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது, குவாண்டம் ஃபீல்டெல்லாம் இருக்குது, இந்த ஃபைன்மேன் அந்த மாடல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஒரு தத்துவ ஞானியோட பார்வையில் வெற்றிடம்ன்றது முழுக்க வெற்றிடம், அங்கே குவாண்டம்லாம் இருக்காது. ஸோ ஃபிலாசபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அகைன் நான் சொல்கிறது தான், ஃபிலாசபி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், இன் மட்டும் போடுவேன். ஸோ தமிழ் ரேண்டம் தாட்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதை பற்றி நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாய்ட் பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சயின்ஸ் ஃப்ரீக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாக் ஹோல் பற்றின ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இன்ஃபேக்ட் பிளாக் ஹோல் பற்றி நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது, நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன். இஃப் அ பிளாக் ஹோல் ஹேஸ் மோர் மாஸ், தென் ஒயிட் ஹோல் வில் ஹாவ் அ லெஸ் மாஸ். ஸோ இஃப் இட் ஹாஸ் அ வெரி லெஸ் மாஸ், ஹவு குட் இட் எக்ஸிஸ்ட் இன் த யூனிவர்ஸ்? அதாவது அவர் என்ன சொல்கிறார், பிளாக் ஹோல் அப்படின்றது வந்து நிறையா மாஸ் இருக்குது அப்படின்னா ஒயிட் ஹோல் அப்படின்றது கம்மியான மாஸ் இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா இந்த யூனிவர்ஸில் அது எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் ஹோல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிளாக் ஹோல்ன்றது கருந்துளை. ரீசெண்டாக கூட அதனுடைய ஃபோட்டோ அந்த இமேஜ் வந்து நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ இது பாருங்கள், இது வந்து ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி பேஸ் பண்ணி வருது. ஸோ ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி வச்சு தான் பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு ஐடியா வருது. இது வந்து அகைன் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி கொடுத்தது வந்து ஐன்ஸ்டைன். ஸோ ஐன்ஸ்டைனுடைய சீரீஸ் வருது என்னுடைய சேனலில் வார வாரம். ஸோ இது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி வரும்போது நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போது பிளாக் ஹோல் என்னன்ற புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் டைம் கர்வேச்சராக வச்சுக்கோங்க.
இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு வெயிட் போடுறோம். ஸோ இந்த வெயிட் போட்டோட என்ன ஆகுது, இந்த கர்ஷிப் வந்து பெண்ட் ஆகுது இல்லையா, நடுவில் வெயிட் ஏற்ற மாதிரி. ஸோ இப்போது இப்படி பெண்ட் ஆகும்போது இந்த சைடில் ஏதாவது ஒரு பொருளை போடுங்களேன், உள்ளே அது வழுக்கிட்டு போகும், கரெக்டாக. ஸோ இதுதான் கிராவிட்டி, ஈர்ப்பு விசைன்றது இதுதான். இது விசை கிடையாது, இந்த நடுவில் இருக்க அந்த பொருள் வந்து எதையும் இழுக்கலை. இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் வளைஞ்சிருக்கிறதுனால பொருட்கள்லாம் வழுக்கிட்டு உள்ளே போகுது. நாம் இதுதான் பூமி அப்படின்னு வச்சுட்டு இது உள்ளே வந்து பார்க்கும்போது எல்லாம் உள்ளே வருது, நம்ம இந்த நடுவில் இருக்க பொருள் இழுக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ இங்கே இந்த பொருள் இல்லாமல் இன்னும் பெரிய பொருளாக போட்டால் என்ன ஆகும், உதாரணத்துக்கு இன்னும் பெரிய வெயிட்டான பொருள் போட்டால் இன்னும் நிறையா வளையும். ஸோ இன்னும் நிறையா வெயிட், இன்னும் நிறையா வெயிட் அப்படின்னு போட்டோன்னா என்ன ஆகும், இது பயங்கரமாக வளைஞ்சிரும். இது அப்படியே பயங்கரமாக எடுத்திருக்கோம், இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சருன்றது ரொம்ப வளைஞ்சிருக்கும், கரெக்டாக. எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கும், கோள்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வந்து எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டின்றது 11.2 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அந்த எஸ்கேப் வெலாசிட்டியை தாண்டி ராக்கெட் போகிறதுனால தான் ஸ்பேஸுக்கு போகுது. ஸோ ஸ்பேஸ் டைம் இந்த பிளாக் ஹோலில் வந்து இந்த எஸ்கேப் வெலாசிட்டின்றது ரொம்ப ஜாஸ்தி, லைட்டே வெளியே வர முடியாது. லைட்டுன்றது 1 செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், அதுவே வெளில வர முடியாத அளவுக்கு. அதனால தான் கருந்துளைன்றது இருட்டாக இருக்குது, நம்மளுக்கு கருப்பாக தெரியுது. ஸோ இதுதான் கருந்துளை. இப்போது ஒயிட் ஹோல், இவர் என்ன கேட்குறாரு, பிளாக் ஹோல் அப்படின்றது நிறையா மாஸ் இருந்ததுனால் தான் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி படி, ஒயிட் ஹோல் அப்படின்றது கம்மி மாஸாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். கிடையாது, ஒயிட் ஹோல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது இங்கே நடுவில் ஒரு பொருள் வச்சோடனே இதனுடைய நிறை வந்து ஜாஸ்தியாகி இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் வளையுது இல்லையா, இதனுடைய அந்த பக்கம் அது வந்து ஒரு ஒயிட் ஹோலாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட், ஓகேவா. இந்த பக்கம் நம்ம கருந்துளையாக பார்க்கறது, அந்த பக்கம் ஒரு ஒயிட் ஹோலாக இருக்கும். இது வந்து ஒரு வேர்ம் ஹோல், அது வந்து ஒரு வேர்ம் ஹோலை கிரியேட் பண்ணும். வேர்ம் ஹோல்னா தமிழில் பூடுதுளை அப்படின்னு சொல்லலாமா, இல்லைனாக்கா அது வேர்ம் ஹோலாக இருக்கலாம், ஆர் வந்து பேரலல் யூனிவர்ஸாக இருக்கலாம், மல்டிபிள் யூனிவர்ஸாக இருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய தியரிஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, இதெல்லாம் வெறும் தியரியாக இருக்குது. ஸோ அதுதான் ஒயிட் ஹோலே தவிர அதனுடைய மாஸுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. மாஸ் பிளாக் ஹோல் இருந்தால் அந்த பிளாக் ஹோலுக்கு அந்த பக்கம் ஒரு வேர்ம் ஹோல் வழியாக போச்சுன்னா ஒரு அது வந்து, இப்போ நீங்கள் பிளாக் ஹோல் வழியாக இந்த பக்கம் போனீங்கனாக்கா அந்த பக்கம் ஒயிட் ஹோல் வழியாக வெளியில் வருவீங்க வேறு ஒரு யூனிவர்ஸில். இப்போது அந்த இன்டர்ஸ்டெல்லார் படம்லாம் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து ஒரு வேர்ம் ஹோல் வழியாக தான் அவங்க உள்ளே போய் வேறு இடத்துக்கு போவாங்க. அந்த மில்லர் பிளானட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு வேர்ம் ஹோல் வழியாக. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் தானே தவிர இது வந்து ஒயிட் ஹோலுன்றது லெஸ் மாஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சுதா? பை த வே இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கீழே வந்து கமெண்ட் போடுங்க, புரிஞ்சிச்சு அப்படின்னு, புரியலன்னா ஏன் புரியலன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து சேது மாதவன் அப்படின்றவர் கேட்டிருக்கார், ஸ்பேஸ் டைமை பற்றி தெரிந்து கொள்ள இந்த கேள்வி, நமது பூமி, நியூட்ரான் நட்சத்திரம், பிளாக் ஹோல் மூன்றையும் வைத்தால் நேரம் எவ்வாறு காட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அகெய்ன் இதுவும் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் வருது, பூமி, நியூட்ரான் நட்சத்திரம், பிளாக் ஹோல். இது வந்து நியூட்ரான் நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று புதுசாக, பூமி உங்களுக்கு தெரியும், பிளாக் ஹோல் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த நியூட்ரான் நட்சத்திரம் அப்படின்றது என்னன்னா, சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, சுப்பிரமணியன் சந்திரசேகர் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட், அந்த லிமிட் படி இவ்வளோ மாஸுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து பிளாக் ஹோலாக போகும், கம்மியாக இருந்ததுனா அது ஒரு நியூட்ரான் ஸ்டார் ஆகும் அப்படின்ற கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வருது. ஸோ அது வந்து பேஸ் பண்ணி அவர் டைம் எப்படி மாறும்னு கேட்டிருக்கார். டைம் ஏன் மாறணும் அப்படின்னா, ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி படி தரையில் வச்சுருக்க ஒரு கடிகாரம் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு கடிகாரத்தை விட டைம் கம்மியாக போகும் அப்படின்றது தான் ஐடியா. தரைக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆர் தரையில் இருக்கிறதுல கிராவிட்டி அதிகமாக வேலை செய்யும் ஸ்பேஸில் இருக்கிறத விட. அப்படி இருக்கும்போது இதனுடைய தரையில் வைக்கப்பட்டிருக்க கடிகாரத்துடைய டைம் அப்படின்றது ஸ்லோவாக இருக்கும் ஸ்பேஸில் இருக்கிற டைமை விட. இப்போது இங்கே கிராவிட்டி தான் முக்கியம். இப்போ பூமியில் இருக்கிற கிராவிட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும், 9.8. ஸோ பூமியோட கிராவிட்டியை விட நியூட்ரான் ஸ்டாரில் இருக்கிற கிராவிட்டி 200 பில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ பூமியில் இருக்கிற டைமை விட நியூட்ரான் ஸ்டாரில் ஹாபியஸாக டைம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதை விட பிளாக் ஹோலில் இன்னும் ஸ்லோவாக இருக்கும். இன்னும் பிளாக் ஹோலில் டைம் வச்சா என்ன ஆகுன்றது தெரியாது, ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன். பட் நீங்கள் இந்த கடிகாரத்தை வைக்கும்போது என்ன ஆகும், பூமியில் நீங்கள் வச்சிங்கன்னா டைம் காட்டுது, நியூட்ரான் ஸ்டாரில் நீங்கள் ஒரு கடிகாரத்தை வைக்கும்போது அந்த கிராவிட்டியால் அது பிச்சு அந்த கடிகாரமே இல்லாமல் போயிடும். ஸோ உங்களால் டைம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா பூமியில் இருக்கிறத விட நியூட்ரான் ஸ்டாரில் ஸ்லோவாக இருக்கும், அதை விட பிளாக் ஹோலில் இன்னும் ஸ்லோவாக இருக்கும்.
அவரே தான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒலியின் வேகத்தை 300,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எது தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெற்றிடம் தான் தீர்மானிக்குது. நீங்கள் தண்ணி உள்ள வந்து ஒலியோடைய திசை வேகம் வந்து அவ்வளோ இல்லை, இன்னும் குறையும். நீங்கள் ஏதாவது நடுவில் மீடியம் வச்சிங்கன்னா குறையும். ஸோ மீடியம் வைக்காமல் இருக்கும்போது அது வந்து 300,000 கிலோமீட்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கான்ஸ்டண்ட்டை எப்படி தீர்மானிக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் எதுவும் தீர்மானிக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒலியோட திசை வேகம் செகண்டுக்கு 300,000 கிடையாது, 299792. இதை தீர்மானித்து எதாவது ரவுண்டாக வச்சு நம்ம 300,000 அழகாக வச்சிருக்கலாமே நம்பர், அது ஏன் 299792 இருக்குது? ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்றது எது தீர்மானிக்குது? கான்ஸ்டன்ட்ன்றது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதை எதுவும் தீர்மானிக்க முடியாது, அது அப்படியே தான் இருக்குது, அதை நம்ம அப்படியே தான் படித்து எழுதணும். அண்டு இது இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா கான்ஸ்டன்ட்டுக்குமே அப்படி தான். கான்ஸ்டன்ட்னாலே அது அப்படி தான், அதை எதுவும் தீர்மானிக்க முடியாது. அது எதாவது தீர்மானிக்க முடிஞ்சதுன்னா அது வேரியபிளாக மாறிடும். அடுத்த க்வெஸ்சன், பப்ஜி கில்லர் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. பப்ஜி நிறைய விளையாடுவார் போல இருக்கு. பூமியில் புவியீர்ப்பு விசை இருப்பது போல் பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற கோள்களுக்கு புவியீர்ப்பு விசை உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி. பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கு, மற்ற கோள்களுக்கு புவியீர்ப்பு விசை இருக்கா? கிடையாது. வேற எந்த கோளுக்குமே புவியீர்ப்பு விசை கிடையாது. சயின்ஸ் தெரிஞ்சவங்களாம் ஷாக் ஆகுறீங்களா, என்னது கிடையாது அப்படின்னு? ஆமாம், கிடையாது. ஏன்னா பூமிக்கு தான் புவியீர்ப்பு விசை, மற்ற கோள்களுக்கு நட்சத்திரங்களுக்குலாம் ஈர்ப்பு விசை தான். ஏன்னா புவினா பூமி. ஸோ புவியீர்ப்பு விசை எப்படி மற்ற கோள்களுக்கு இருக்கும்? செவ்வாய்க்கு வந்து புவியீர்ப்பு விசை இருக்குமா? செவ்வாய் ஈர்ப்பு விசை இருக்கும். புதனுக்கு வந்து புதன் ஈர்ப்பு விசை இருக்கும். சூரியனுக்கு வந்து சூரிய ஈர்ப்பு விசை தான் இருக்கும். ரொம்ப மொக்கப்படுறேனா? ஸோ எனிவே எல்லாத்துக்குமே ஈர்ப்பு விசை இருக்கும். ஈர்ப்பு விசை வர்றதுக்கான காரணம் அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் சொன்னேன். ஸோ மாஸ் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஈர்ப்பு சக்தி அப்படின்றது, சக்தி இந்த சென்ஸ் ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அருண்குமார் அப்படின்றவர் கேட்குறார். அகைன் பிளாக் ஹோல் பற்றி கேட்குறார். அதாவது மில்லர் பிளானட், அதில் ஒரு வாட்ச் கட்டிட்டு இருந்தால் திரும்ப அவங்க ஸ்பேஸுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்றது. அதாவது இந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் வந்தது இல்லையா, அதில் வந்து அவங்க மில்லர் பிளானட்னு ஒருத்தர் போவாங்க, ஒருத்தர் மட்டும் ஸ்பேஸ்லேயே இருப்பார். ஸோ மில்லர் பிளானட்டில் வந்து 1 மணி நேரம்ன்றது அந்த ஸ்பேஸில் இருக்கிறவருக்கு 7 வருஷமாக இருக்கும். உங்களுக்கு இது ஏன் வருதுன்றது தான் நான் முன்னாடி க்வெஸ்சனில் சொன்னேன். அதாவது அங்கே கிளாக் ஒன்று வச்சிங்கனாக்கா அதனுடைய கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, ஸ்பேஸில் இருக்கிற கிராவிட்டியோட இதில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டைம் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இதனால தான் இந்த டைம் டிஃப்ரென்ஸ். இங்கே ஒருத்தர் வாட்ச் கட்டிட்டு போயிட்டு திரும்ப ஸ்பேஸுக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னு தான் இவரோட க்வெஸ்சன். எதுவும் ஆகாது, அதனுடைய டைம் வந்து அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் 8 மணி காமிக்குது, 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் மில்லர் பிளானட் உள்ளே இருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேஸுக்கு போயிறீங்கன்னா 9:01, 9:02 காட்டும். உடனே அது பயங்கரமாக சுற்றி அப்படி வராது. விஷயம் என்னென்னா இங்கே டைம் அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்குற டைம் கிடையாது, அந்த செகண்ட்ஸ், அதுதான் விஷயம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த செகண்ட்ஸ், 1 செகண்ட் அப்படின்றது நம்ம தெரிய சொல்கிறோம் இல்லையா, 2 செகண்டுக்கு இடைப்பட்ட காலம், இதுதான் ஸ்லோவாகும். அதாவது நீங்கள் மில்லர் பிளானெட்டில் இருக்கும்போது உங்களுடைய வாட்ச் எப்படி ஓடும், இது நார்மலாக ஓடுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதே நீங்கள் ஸ்பேஸுக்கு வந்திருந்தீங்கன்னா அப்போ என்ன இருக்கும், அப்பயும் நார்மலாக ஓடும். ஆனால் நீங்கள் இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது மில்லர் பிளானெட்டில் இருந்த டைம் ஸ்பேஸில் இருந்த டைமை விட ஸ்பேஸில் இப்படி 1 செகண்ட் ஓடுச்சுன்னா அது வந்து மில்லர் பிளானெட்டில் டக் 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 டக்குன்னு இருக்கும். அதனால தான் அந்த மில்லர் பிளானெட்டில் இருக்க 1 செகண்ட் அப்படின்றது இங்கே பல மணி நேரங்களாக இருக்கும். அதனால தான் அங்கே 1 மணி நேரம் அப்படின்றது இங்கே 7 வருஷமாக இருக்குது. இந்த செகண்ட்ஸுக்கு இடைப்பட்ட அந்த இடைவெளி தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மிஷன் டு மிஸ்ட்ரி அப்படின்றவர் கேட்டிருக்கார். என்ன ரீசன்னால எந்த பொருளும் லைட்டோட வெலாசிட்டியே ரீச் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கான ரீசன் வந்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியிலேருந்து வருது. அதாவது டைம் டைலேஷன், லென்த் கான்ட்ராக்ஷன் அண்ட் மாஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தனித்தனியாக, டைம் டைலேஷனுக்கு மட்டுமே 2-3 வீடியோ போட்டிருக்கேன், மொத்தம் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டிக்கு மட்டுமே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அது பார்த்தா தெரியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 3 காரணங்கள் தான். இந்த நீங்கள் ஒளியோட வேகத்துக்கு கிட்ட போக போக உங்களுடைய டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும், அண்ட் உங்களுடைய நீளம் சுருங்கி போயிடும், அண்ட் உங்களுடைய நிறை வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாகிறதுனால உங்களுடைய நீங்கள் வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்டை ரீச் பண்ணவே முடியாது. இதுதான் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் போய் தமிழ் ரேண்டம் தாட்ஸில் போய் லைஃப் ஆஃப் ஐன்ஸ்டைன் சொல்லி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது மோகன் மோகன்றவரும் இதே க்வெஸ்சன் தான் கேட்டிருக்கார். நம்மளால் ஏன் லைட் ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியலை, அண்ட் லைட் ஸ்பீடை அச்சீவ் பண்ணால் என்ன நடக்கும்? நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது.
அப்படி நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா அங்கே வந்து பிரபஞ்சம் அப்படின்றது ஃப்ரீஸ் ஆகிடும், வெளியில் இருக்க அப்சர்வருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரபஞ்சம்னு எக்ஸிஸ்டாக தான் இருக்கும், இது ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ இதுக்கான தெளிவான பதில் வந்து நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன், கிரண் குமார் அப்படின்றவர் கேட்டிருக்கார், வாட் இஸ் லைட் அப்படின்னு ஒரு கேள்வி. ஒளி அப்படின்றது என்ன? ஒளி அப்படின்றது ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ். அதை வந்து நீங்கள் ஒரு பார்ட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டானாக பார்க்கலாம். ஸோ இதுதான் லைட் அப்படின்றது. இதோடைய ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப பெருசு. இதில் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றதே வந்து நியூட்டன் தான் கண்டுபிடிக்கிறார். அவர் தான் அந்த விப்ஜியார் அப்படின்ற கலர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அந்த ப்ரிசம் வச்சு அவர் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்னால தான் இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது வருது. ஸோ அது வந்து ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸோ இந்த பக்கம் வந்து இன்ஃப்ரா ரெட்டு, அந்த பக்கம் அல்ட்ரா வயலட் ரேஸ், ஸோ இது மாதிரி காமா எக்ஸ்ரே இது மாதிரி நிறையா இருக்குது. இதில் விசிபிள் லைட், நம்ம பார்க்குற அந்த கலர் ஒளி அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஸ்பெக்ட்ரம் தான். அது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இதில் ஃபிலோசாஃபிக்கலாக என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற லைட் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்க்காத விஷயம், நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வேறு வேறு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மொத்த பிரபஞ்சமே வேறு மாதிரி தெரியும். ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்த கேள்வி, மெர்சல் சுக்ரேஷன் அப்படின்றவர் கேட்டிருக்கார். மெர்சல், நீங்கள் வந்து விஜய் ஃபேனா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், விஜய் ஃபேனானு. சார், இமயமலை ஒரு வருடத்தில் 1 சென்டிமீட்டர் நகர்கிறதாம், இது உண்மையா? இமயமலை நகருது, ஓகேவா? இது 1 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரில. ஒரு சில தரவுகள் என்ன சொல்லுது, 20 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுது. ஒரு சில தரவுகள் வந்து 67 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோன்றது எனக்கு தெரியல, என்னால் அது கண்டுபிடிக்க முடியல. பட் நகருது. நகர்றதுக்கான காரணம் டெக்னானிக் பிளேட் அப்படின்னு சொல்லி பூமி கடியில் பிளேட்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து யூரோஷியன் டெக்னானிக் பிளேட்டும் இண்டோ ஆஸ்திரேலியன் டெக்னானிக் பிளேட்டோட இடிக்கிறதுனால தான் இமயமலையே வந்துச்சு. அதாவது ரெண்டு பிளேட் வந்து இப்படி இடிக்கும் போது அப்படி மேடாகிடுது இல்லையா, அப்படி மேடானது தான் இமயமலை. இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ இமயமலை நகர்ற ஸ்பீடு, அதாவது 67 மில்லிமீட்டர் பர் இயர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்னும் 10 மில்லியன் வருஷத்தில் இமயமலை வந்து ஏஷியாவை நோக்கி 1500 கிலோமீட்டர் முன்னாடி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் சொல்லுது. எனக்கு இமயமலை மேலே ரொம்ப ஃபேசினேட்டான விஷயம் அப்படின்றது வந்து, நான் கண்ட திபெத் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று படித்தேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த புக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு 1 தடவை 6 மாதத்துக்கு 1 தடவை படிப்பேன். அது வந்து இமயமலையில் ஒருத்தவன் இங்கே இந்தியாவிலேருந்து தப்பிச்சு திபெத்தில் போய் வாழ்ந்தான் அப்படின்றத பற்றின ஒரு உண்மை கதை, ஹென்ரிச் ஹாரர் எழுதினது. இதை பற்றின புத்தக விமர்சனமும் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். ஸோ அதில் தான் இமயமலையை பற்றி படித்தேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது இமயமலை. ஸோ இமயமலையில் இருக்கும்போது ஸ்கையெல்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இமயமலை வந்து 3வது ஐஸ் அதிகமாக இருக்கிற இடம், அண்டார்டிகா ஆர்டிக் அப்புறம் இமயமலை, இதெல்லாம் தான் நிறைய ஐஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாம் வந்து ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்க போகிறதுல, முடிஞ்சால் வாங்கல நீங்களும் நானும் இமயமலைக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வரலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சயின்ஸ் ஃபேக்ஸின் தமிழ் ஃப்ரெண்டுக்கும் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஸோ க்வெஸ்சன்ஸ் வந்து இன்னோட முடியல, இன்னும் நான் நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான தரமான பதில்களை கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். மீன்வைல் உங்களுக்கு நான் சொன்ன ஆன்சர் பிடிச்சிருந்ததுன்னா, புரிஞ்சதுன்னா, சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, தமிழ் ரேண்டம் தாட்ஸ் அப்படின்ற சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஏற்கனவே நிறையா வீடியோஸ் இருக்குது, அதையும் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. என்னுடைய சேனலோட லிங்கை வந்து சயின்ஸ் ஃபேக்ஸின் தமிழில் கீழே லிங்க் போட சொல்கிறேன், அதையும் பாருங்கள். இன்னும் அடுத்த வீடியோ நான் தர வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்ருங்க. தேங்க்யூ.